Hi, hello friends. Vanakkam and welcome back to Overall Tamil Gamers channel. Okay guys, ellathu good morning. Okay, so iniki indha video la enna paaka porom appdin pathinaachu Deepavali updates ku indhi kittadatta daily or update ah kuduthirukkanunga. Daily over event ah solittirukkanga. So actually iniki evening onnu varum, naalaikku onnu varum. Okay, so adu vandu finalize pannittu dhaan ungalukku solla mudiyum. But undalum idhu varaikkum vandirukku event la vandirukku gun and dress edhala enngaladha paaka porom. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சேனலை பற்றி பேச போகிறோம், அதாவது கிவ்வே பற்றி பேச போகிறோம், அதாவது டோர்னமெண்ட்டை பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ லைவ் இதை பற்றி ஸோ நான் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நினைக்கிறீங்க, டேரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே திரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதை அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா வந்து நேற்று வீடியோ வந்து போனதுக்கு மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து ஃபோன் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னோடது. ஸோ அதனால் வந்து நான் புது ஃபோன் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ 90% நீங்கள் ஆர்டர் பண்ணிடுவோம், அப்படி இல்லைனா ஸ்டோர்லேயே போய் எடுத்துடலாமான்ட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன் வந்து ஏன்னா ஃபோன் வந்து ரொம்பவே அதாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோன் வந்து எப்படின்னா வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ ரொம்ப ப்ராப்ளம், ஏன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு ஃபோனு. ஸோ அதனால் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து டோர்னமெண்ட். ஓகேங்களா? ஸோ கீழே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பூயா ஆப் லிங்க் இருக்கும். நான் புது ஃபோன் வாங்கினேன் பூயா ஆப் லிங்க்கில் பூயா ஆப்பில் மட்டும்தான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன், யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் வந்து 600 ஃபாலோவர்ஸ் வந்து டெய்லியும் நான் 2 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 60 வியூஸ்க்கு மேலே கன்கரண்ட்டாக 60 பேர் தொடர்ந்து லைவ் பார்த்துருந்தீங்கன்னா நான் அப்போ ரூம் கார்டு ஸ்பின் பண்ணி உங்களுக்கு ரூம் மேட்ச் நடத்துவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ வந்து ரூம் மேட்ச் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்கள் 500 டைமண்ட்ஸில் உள்ள கிஃப்ட்டே நீங்கள் எது வேணால் கேட்கலாம். அதாவது வந்து உங்களுக்கு 500 டைமண்டில் நாங்கள் கிஃப்ட்டு சென்ட் பண்ணிடுவோம், கிஃப்ட்டு சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ 500 டைமண்ட் ஒருத்தரில் ஒரு கிஃப்ட்டை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் வந்து கீழே பூயாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் நம்ம லைவ் போடும்போது அந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வந்து கிவ்வேவை ஸ்டாப் பண்ணிடலாம் இருக்கும். அதாவது 5,000 டைமண்ட்ஸ் கிவ்வேவை ஸ்டாப் பண்ணிடலாம் இருக்கும். அடுத்து 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் போகிற வரைக்கும் 10,000 டைமண்ட்ஸ் கிவ்வே நடக்கும். ஸோ அப்பவும் லைவ் பண்ணுவோம், அப்பவும் யாரும் வரலன்னா அந்த கிவ்வேவும் ஸ்டாப் போட்டு நம்ம கிவ்வேவே மொத்தமாக ஸ்டாப் பண்ணலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை சொல்லணும் எனக்கு தோணுச்சு, ஏன்னா வந்து லைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் அந்த ரெஸ்பான்ஸில் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் நாங்கள் கடைசிப்படுற லைவு பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோனா வந்து 450 பேர் என்னமோ பார்த்துருந்தாங்க. ஸோ வேறு லெவல் கை சத்தியமாக, ஆனால் 450 பேர்லாம் ஒரு அட்லீஸ்ட் 100 பேரை தொடர்ந்து பார்த்துருந்தாங்கன்னா வேறு லெவல் ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னோட தப்பு தான், எனக்கு குவாலிட்டியிலேருந்து எல்லாமே கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருந்துச்சு. அடுத்து நேற்று மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து 2-3 டைம் லைவ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு மெசேஜ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கும். அது வந்து சும்மா டெஸ்டிங்காக போட்டு பார்த்தேன் செல்ஃபோனில், ஸோ அது வந்து அப்பவும் செட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மன்னிச்சுக்கோங்க. சரி, நான் டேரெக்டாக தீபாவளி அப்டேட்டுக்குள்ளே போயிடலாமா? வாங்க போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து, அது என்ன வந்து சம்திங் எக்ஸிஸ்டிங் இஸ் கம்மிங் கெட் ஃப்ரீ கன் ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே சொல்லிட்டாங்க ஃப்ரீ கன் ஸ்கின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜை நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அக்வாஸ்கரு, ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ளேமிங் ஏகே, மூணாவது இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து RTM4A1. ஓகேங்களா? ஸோ நாலாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங் MP40. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்வாஸ்கார் RTM4A1 இது ரெண்டுமே கொஞ்சம் ஒர்த்தானது தான், ஏன்னா டபுள் டேமேஜ் RTM4A1 டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் டேமேஜ், அக்வாஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் ப்ளஸ் அக்யூரசி. இந்த அக்வாஸ்கார் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர்ஸ் காரில் டாப் கன். ஓகேங்களா? ஸோ குப்பிட்ஸ்காரே செகண்ட் கன் தான், பட் இருந்தாலும் இந்த கன் தான் டாப் கன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமிங் ஏகே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய 3rd கன்னோ 4th கன்னோ. ஓகேங்களா? ஸோ அடுத்து லைட்னிங் MP40, இது ஒரு நல்ல கன் தான், டபுள் அக்யூரசி ப்ளஸ் மேகசினாக டேமேஜானு தெரியல. ஓகேங்களா? ஸோ மேகசினாக இருந்தாலும் சரி டேமேஜாக இருந்தாலும் சரி அது ஒர்த்து தான், டபுள் டேமேஜுங்கும் போது சாரி சிங்கிள் டேமேஜு டபுள் அக்யூரஸியோ என்னமோ வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து குண்டு மிஸ்ஸே ஆகாது. ஸோ இதுவும் ஃப்ரீயாக தரானுங்க. ஸோ அதனால் இந்த கன்று ஒரு வேறு லெவல் கன்று தான். ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன் கரெக்டாக தரேன்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ கெட்டு ஃப்ரீ கன் ஸ்கின்னே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு மிஷன் கொடுப்பாங்க, அதாவது 31st தேதியிலிருந்து 15th தேதி வரைக்கும் மிஷன் கொடுப்பானுங்க. அந்த பீக் டேயில் வந்து இந்த கன்னால் கிளைம் பண்ணுற மாதிரி நீங்கள் மிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து முந்தானேத்துன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக முந்தானேத்தா இல்லை அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 எமோட் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. அதில் என்ன வந்து சம்திங் எஜஸ்டிங் கெட் ஃப்ரீ எமோட்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தானுங்க. அதாவது என்ன வந்து மூன் ஃப்ளிப் எமோட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி டான்ஸ் எமோட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த எமோட்டு, அடுத்து வந்து மாவாட்டர் எமோட்டு. ஓகேங்களா? அது பேர் எனக்கு தெரியல, நம்மளை பொறுத்தவரைக்கும் அது மாவாட்டர் எமோட்டு. ஓகேங்களா?
ஸோ அந்த மாவாட்டர் எமோட்டு இதெல்லாம் தரப்போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த எமோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி கிடையாது, பட் ஆனால் அதுக்கான மொக்க எமோட்டும் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல எமோட் தான், யூஸ் பண்ணக்கூடிய எமோட் தான், ஓகேங்களா? ஸோ பட் அதை வந்து ஒரு நல்ல எமோட்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா இதுக்கு மேலே ஏதாவது சொன்னீங்கன்னா சொம்பு அடிக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஸோ நான் அந்த சொம்பு அடிக்கிற வழியெல்லாம் நான் பண்ண விரும்பல, ஓகேங்களா? ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததாக போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து லைவ் ட்ரை பண்ணோம், அது வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்திங்கன்னா லைவ் ட்ரை பண்ணேன், மன்னிச்சுக்கோங்க. அதில் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் ROG 2 மொபைல் தானே யூஸ் பண்ணுறீங்க அப்படி. ROG 2 மொபைலாக அந்த மொபைல் கிட்டலாம் நெருங்கவே முடியாதுப்பா, அந்தளவுக்குலாம் நம்ம வாங்குற அளவுக்கு ஒர்த் இல்லைப்பா ப்ரோ, ஓகேங்களா? ஸோ அதை வந்து அவர்கிட்ட அதுலேயே சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிக்கணும்ல. நான் என்ன மொபைல் யூஸ் பண்ணேன் வந்து Realme 2 3GB RAM மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்திங் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு மாட்டியும் கெட் ஃப்ரீ மேஜிக் கியூப் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா From 32 மறுபடியும் 15th வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா எல்லாமே 30ஆம் தேதியில் இருந்துன்னா அப்போ எங்களுக்கு தீபாவளி 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பீங்களா? ஆமாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த தீபாவளியில் வந்து இவனுக்கு வந்து ஃப்ரீ மேஜிக் கியூப்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக போன இயர் வந்து பார்த்திங்கன்னா 2 மேஜிக் கியூப் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ஒரு ஸ்டோன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ சம்திங் எக்ஸிஸ்டிங்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி தான் கொடுத்தானுங்க. ஸோ அது என்ன வந்து பன்னி ட்ரெஸ் வந்துருந்தது ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ பன்னி பண்டில் ட்ரெஸ் இன்குபேட்டர் வந்துருந்து. ஸோ அதுக்கான இது வந்து ப்ளூ பிரிண்ட்டும் ஸ்டோனும் கொடுத்தாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ஸ்டோன் கொடுத்தாங்க. ஸோ இருந்தவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க, இல்லாதவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்திங்கன்னா 175 மேஜிக் கியூப் ஃப்ரேக்மெண்ட்ஸ் தரானுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து 175 மேஜிக் கியூப் ஃப்ரேக்மெண்ட்ஸ் அப்படியே கிடைக்குமானா? அப்படியேலாம் கிடைக்காது, நீங்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா வந்து ஒரு 75 மேஜிக் கியூப் ஃப்ரேக்மெண்ட்ஸ் கிடைக்கும், 75 100 மேஜிக் கியூப் ஃப்ரேக்மெண்ட்ஸ் கிடைக்கும், மீதி 100ங்கிறது வந்து ஒரு மேஜிக் கியூப்பாக அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீக் டேனே தந்துடுவானுங்க நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அப்படி தான் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற சர்வருக்கு இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும், அது எப்படின்னா வந்து டெய்லி வந்து 5-5 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா வந்து 16 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ 31ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா 16 நாள் இருக்குது, ஒரு நாளைக்கு 5 லாகின் ரிவார்டாக கொடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 65 30 கிட்டத்தட்ட 75 பக்கமாக இருந்துன்னு வச்சுங்களேன், மீதி 25 வந்து இல்லை பீக் டே அன்றைக்கிது கேம் ப்ளே பண்ணால் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் கீழே ஒவ்வொன்று 2 அப்படின்னு தருவ மாதிரி தந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பீக் டே அன்றைக்கி ஒரு மேஜிக் கியூப்பே ஃப்ரீயாக தந்தாங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்ன மேஜிக் கியூப் கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸை தான் காணும், அந்த மேஜிக் கியூப் ஸ்டோரே எம்டியாக கிடக்குது. நீங்கள் கேட்பீங்க, இல்லை அத்தனை ஸ்டோர் அத்தனை ட்ரெஸ் இருக்குது உனக்கு ஸ்டோரில் ட்ரெஸ்ஸே இல்லை அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸாக ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் டைமண்ட் ராயில் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுச்சிருக்கேன். மேஜிக் கியூப்னா அது எப்படி இருக்கும்னு தெரியுமா? அதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கணும், லாலாலாலாலாலான்னு அப்படியே பின்னாடி BGM போகிற அளவுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் போய் பார்த்தா அது மேஜிக் கியூப் ட்ரெஸ் இப்படியும் வச்சுருக்கானுங்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் அதாவது ஒரு 3:30 or 2:00 இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ மீன் 3:00 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருங்க, என்னென்னா வந்து கெட் அ ஃப்ரீ பண்டில் அப்படின்னு சொல்லிட்டானுங்க, ஓகேங்களா? ஸோ கெட் அ ஃப்ரீ பண்டில்னு சொல்லிட்டானுங்க. இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான தாறு மாதிரி பண்டில், இது வரைக்கும் நம்ம சர்வருக்கு வந்துச்சாலே எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது வரலன்னு தான் நினைக்கிறேன். இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான பண்டில், உங்களுக்கு வந்து இந்த பண்டில் வந்து ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறேன் பாருங்கள், சும்மா தரமான பண்டில் கைஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா வந்து சார் இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கார்டு வந்து கன்று கொடுக்குறானுங்க, மேஜிக் கொடுக்குறானுங்க, அடுத்து எமோட் கொடுக்குறானுங்க, ட்ரெஸ்ஸு கொடுக்குறானுங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கொடுக்குறானுங்க. என்ன கொடுக்காத என்ன இருக்குது அப்படின்னு யோசிங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்காத நிறையா இருக்குது, அது இன்றைக்கி வரும், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களே பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு, தாறு மாறான ட்ரெஸ்ஸு, சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது, வெறித்தனமான ட்ரெஸ்ஸு, தாறு மாறாக தக்காளி சுவராக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை கிளைம் பண்ணி எடுக்கிறீங்களோ இந்த ட்ரெஸ் எது கொடுத்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் அந்தளவுக்கு ஒர்த்தான ட்ரெஸ்ஸோ இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த பட்டியலா பேண்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டை ஹேர் ஸ்டைலாம் வேறு லெவலில் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன், மறுபடியும் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து மேஜிக் கியூப் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இல்லை என்ன சொல்லாத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் வரணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வருமா வராதாங்கிறது டவுட் தான், பட் ஆனால் எவல்யூஷன் ஸ்டோன் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்து டைமண்ட் ராயில் வச்சு ரப்பன் ராயில் வச்சு ஒரு இன்குபேட்டர் வச்சுலாம் தருவானுங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேக்கு ஸ்கேட் போர்டு, ஆக்சுவலாக போன டைமும் ஸ்கேட் போர்டு தீபாவளி கொடுத்தானுங்க, ஸோ இந்த டைமும் கொடுப்பானுங்க, அதே மாதிரி பேரஷூட் கொடுப்பானுங்க, வேறு என்ன இருக்குது அவத்தறி பேனர்கே தருவானுங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நம்ம தீபாவளிக்கு அதிகமாக தந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் பண்ணியிருக்கானுங்க, ஏன்னா என்ன வந்து கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வரும் நடக்கணும், ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இனிமேல் டெய்லி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 வந்து ஒரு வீடியோ கன்ஃபார்ம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நைட்டு தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.